ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பே பிரியமே, இந்த ராமநவமி தினத்தில் உன் வீடு தேடி வந்து உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன். இந்த ராமநவமி தினத்தில் என்னுடைய அற்புதங்களை உனக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். உன் கையால் என்னை தொட்டு என் அற்புதங்களை தெரிஞ்சுக்கோ. ஸ்ரீ ராமர் பூமியில் தோன்றிய காரணங்கள் நிறைவேறிவிட்டன. ராமருடன் வந்த லக்ஷ்மணன் தன் இருப்பிடம் சேர்ந்து விட்டான். சீதா தேவியாக பிறவி எடுத்த லக்ஷ்மி தேவியோ ராமருக்கு முன்பாகவே வைகுண்டம் சென்று காத்திருக்கிறாள். ஆனா ஸ்ரீ ராமரால காலதேவன் கேட்டுக்கொண்டதன்படி அவ்வளவு சுலபமாக இந்த பூ உலகை விட்டு செல்ல முடியல. ராஜ்யத்தை தன் பிள்ளைகளுக்கும் மற்ற சகோதரர்களின் வாரிசுகளுக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. பரதனோ சத்ருகனனோ ராமரோட புறப்பட தயாரானாங்க. ஆனாலும் ஸ்ரீ ராமரால அவர் விருப்பப்படி தன் வாழ்வை துறக்க முடியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சாட்சாத் அந்த அனுமன் தான் முக்கிய காரணம். அனுமன் இரவும் பகலும் ராமருடைய பக்கத்திலேயே இருந்து அவர் பணிகளை செய்தார். அவரை விட்டு ஒருபோதும் செல்ல மாட்டார். பகவான் ஸ்ரீராமர் இறுதியாக அனுமனுக்கு நிரந்தர பிரிவின் அவசியத்தை சொல்ல விரும்பினாரு. ஒரு நாள் ராமனும் அனுமனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அனுமன் அறியாதவாறு தன் விரலில் சூட்டியிருந்த மோதிரத்தை ஒரு பள்ளத்தில் விழ வச்சாரு ராமர். அந்த மோதிரம் பள்ளத்துக்குள்ளே ஓடியது. உடனே ராமன் அனுமனை நோக்கி, அனுமனே, அந்த மோதிரம் பள்ளத்தில் விழுந்துருச்சு, அந்த மோதிரத்தை எடுத்துவான்னு சொன்னாரு. அனுமன் தன் உடலை மிக சிறிய பூச்சி வடிவமாக்கி மோதிரம் விழுந்த பள்ளத்துக்குள்ளே நுழைஞ்சாரு. ஆனாலும் மோதிரமோ நழுவிக்கிட்டு பாதாளம் நோக்கி சென்று கொண்டே இருந்தது. அனுமனும் விடாமல் மோதிரத்தை பின்தொடர்ந்து வந்தாரு. கடைசியில் அந்த மோதிரம் பாதாளலோகத்தின் வாயில் அடைஞ்சது. பாதாளலோகத்தின் கதவு திறந்து கொள்ள மோதிரம் உள்ளே நழுவி ஓடிடுச்சு. பாதாளலோகத்தின் கதவும் மூடியாச்சு. மோதிரத்தை பின்தொடர்ந்த அனுமன் பாதாளலோகத்தில் வாசலிலேயே நின்றாரு. அப்போது அங்கே பாதாளலோகத்தின் காவலரான காலதேவன் அனுமன் முன் போய் என்ன தேடுகிறாய் என கேட்டார். அனுமனும், பகவான் ஸ்ரீராமரின் மோதிரம் உள்ளே சென்று விட்டது, அதை எடுத்து செல்லவே நான் வந்தேன் என்றார். அப்படியான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்ட காலதேவன் பாதாள அறையின் கதவை திறந்து விட்டார். உள்ளே சென்று உன் மோதிரத்தை எடுத்து செல் என்று அனுமனிடம் அந்த காலதேவன் கூறினார். அனுமனும் பாதாள அறைக்குள்ளே நுழைஞ்சாரு. ஆனால் அவர் தேடி வந்த மோதிரத்தை கண்டுபிடிக்க முடியலை. அந்த அறையில் ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் குவிஞ்சிருந்தன. அனைத்து மோதிரமும் ஒன்று போலவே இருக்க அனுமர் குழம்பி போனார். அனுமன்கிட்ட காலதேவன் சொன்னார், அனுமனே, இது எல்லாமே கால சுழற்சியின் அடையாளங்கள். யுகங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கும்னு சொன்னார். அப்போது பிரம்மா, விஷ்ணு, லக்ஷ்மி முதலான தெய்வங்கள் மீண்டும் மீண்டும் வரிசையாக அவதாரம் எடுப்பார்கள்னு சொன்னார். அவர்கள் எடுத்த பிறவியின் செயலை நிறைவேற்றுவார்கள், பின்பு மறைவார்கள்னு சொன்னார். அவங்கள நாம் தடுக்கவோ அவர்களுடன் செல்லவோ நம்மளால் முடியாதுன்னு சொன்னார். அனுமனே, ராமர் தன் மூல உரி எடுக்கும் நேரம் வந்துருச்சு. அதை அணிஞ்சிக்கத்தான் ராமர் தன் மோதிரத்தை தானாகவே தவறவிட்டார்னு சொன்னார். கால சுழற்சியின் விளக்கத்தை அறிஞ்சு நீ உன் இடத்துக்கு போ அப்படின்னு காலதேவன் சொன்னார். பிறப்பு இறப்பின் மகத்துவம் அறிந்த அனுமனும் மனம் தெளிஞ்ச நிலையில் மறுபடியும் ராமரை தேடி சென்றார். பகவான் ஸ்ரீராமர் அனுமனிடமிருந்து விடை பெற நினைச்சாரு. ஆனாலும் தன் மூத்த மகன் போல விளங்கிய அனுமனை அவ்வளவு சீக்கிரத்தில் உதற முடியலை. ஸ்ரீராமர் அனுமனை தனக்கு பக்கத்தில் அழைச்சாரு. அனுமனே, உனக்கு ஒரு உரிமை தரேன். உனக்கு விருப்பமானால் நான் இந்த பூமியிலிருந்து போகிறப்ப நீ என்னுடன் வரலாம் என்று கண்ணீர் மல்க அனுமனை கட்டி தழுவி அணைச்சாரு. அனுமனுக்கு உடலெல்லாம் சிரித்திருச்சு, உள்ளமும் நெகிழ்ந்துடுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாரு. பிரபு, நீங்கள் என்ன உங்களோட அழைச்சிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொன்னார். ஆனால் ஒரு விளக்கம் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாரு அனுமன். நீங்கள் ஸ்ரீ வைகுண்டத்தில் ராமனாக என் பிரபுவா இருப்பீங்களா, இல்லை அவதார புருஷன் விஷ்ணுவா இருப்பீங்களான்னு கேட்டாரு அனுமன். ஸ்ரீராமரே ஒரு நிமிஷம் திகச்சு போயிட்டாரு. என்ன சந்தேகம் என் மகனே, வைகுண்டத்தில் நாம் பகவான் விஷ்ணுவாகவும் சீதை லட்சுமி தேவியாகவும் லக்ஷ்மணன் ஆதிசேஷனாகவும் பரதன் சத்ருகணன் சங்கு சக்கரமாகவும் அவதாரத்தில் இருப்போன்னு ஸ்ரீராமர் கூறினார். அனுமன் கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல், எனக்கு ஸ்ரீராமன் போதும், உங்களை ராமனாகவும் அன்னைய சீதா பிராட்டியாகவும் மற்றவங்களை இந்த பூமியில் எடுத்த அவதாரங்களாகவே நான் வணங்க விரும்புகிறேன்னு சொன்னார்.
நான் இந்த பூமியில இருந்து உங்கள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்கள் நாமத்தை பிறர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த புண்ணிய நிலையை நீங்கள் என்னைக்கும் அருளினால் போதும்னு அனுமன் சொன்னார். ஸ்ரீராமனாக நம் சாயப்பாவும் அனுமனாக பக்தர்களாகிய நாமும் இருக்க வேண்டும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.